Hey guys, welcome back to another special video. கண்ணு கூசுது கண்ணாடி போட்டுக்கிறேன் ஒரு நிமிஷம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆன் எ ஸ்பெஷல் வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஏன் ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து யூடியூப் கமெண்ட்லேயும் சரி, இன்ஸ்டாகிராமோட பேஜ்லேயும் சரி, ப்ரோ நெக்ஸ்ட் ட்ரிப்பு போனீங்கன்னா இன்னும் கூப்பிட்டு போங்க ப்ரோன்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நானும் வந்து ஷோரா ப்ரோ கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இது வரைக்கும் வந்து உங்களை கூப்பிட்டு போகிற மாதிரி எனக்கு சந்தர்ப்பம் அமைஞ்சது கிடையாது. ஸோ நானும் வந்து எந்த விதமான அப்டேட்டும் இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. இந்த வீடியோ மூலமாக நான் இப்போ வந்து உங்ககிட்ட கன்வே பண்ண போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமிங் August 6th, அதாவது வந்து ஃப்ரைடே நைட்டு, நம்ம பெங்களூர்லேருந்து கர்நாடகாவில் இருக்கிற சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து குதிரைமுக்கான்ற பீக்குக்கு வந்து ட்ரெக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து August 6th, அதாவது ஃப்ரைடே நைட்டு வந்து பெங்களூர்லேருந்து திரும்ப 8th Sunday நைட் பெங்களூரில் திரும்ப வந்து எண்ட் ஆகும். இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அத்தன்டிக் அவுட்டோர்ஸ் மூலமாக பெங்களூர் பேஸ்டு ஒரு ட்ரெக் ஆர்கனைசேஷன் பியூ ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி வந்து இந்த ஈவெண்ட் வந்து நம்ம வியூஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பெங்களூர் டு பெங்களூர் பேக்கேஜ் மாதிரி. ஸோ இந்த பேக்கேஜோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3900 ஆகுது ஒரு பர்சனுக்கு. ஸோ இந்த ப்ரைஸில் என்னென்ன இன்க்ளூடுன்னு பார்த்தீங்கன்னாக்க, பெங்களூர் டு பெங்களூர் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். அப்புறம் வந்து குதிரைமுக்கால்லேருந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோம் ஸ்டே இல்லைனா கேம்பிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கப்படும் ஒரு நைட்டு. அப்புறம் வந்து ஒரு டின்னர், ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் லஞ்சு, ஸ்நாக்ஸு, அப்புறம் ட்ரெக் என்ட்ரி, அப்புறம் ஃபாரஸ்ட் பர்மிஷன்ஸு, அப்புறம் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ட்ரெக் லீட், அதை வந்து ட்ரெக்கை வந்து எப்படி பண்ணணுன்ட்டு ஒரு லீடு ஒருத்தர் இருப்பார், அப்புறம் வந்து லோக்கல் கைடு. ஸோ வந்து இது எல்லாமே வந்து இந்த ப்ரைஸில் இன்க்ளூட் ஆகுது. அண்டு டே டூவில் வந்து நம்ம வந்து சோமாவதி வாட்டர் ஃபால்ஸும் போய் விசிட் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து இந்த பேக்கேஜ்லேயே அடங்கிடுது. அண்டு ஃபைனலாக COVID-19 ட்ராவல் கைட்லைன்ஸும் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்படும். ஸோ ஃபீவர் செக்ஸ் அது இதுன்ட்டு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது அது எல்லாமே ஃபாலோ பண்ணப்படும். ஸோ இந்த ஈவெண்ட் பற்றி வந்து நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா, அத்தன்டிக் அவுட்டோர் _Sன்ற இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லைனா எனக்கே நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப் காலும் பண்ணலாம், இல்லாட்டி டைரெக்ட் ஃபோன் காலும் பண்ணலாம். நம்பர் வந்து 8098686972. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னாலும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து நம்ம ஈவெண்ட் டேட் முடிஞ்ச அப்புறம் பார்த்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த குதிரைமுக்கா ட்ரக் வந்து ஜானோட மிட் வரைக்கும் வந்து வீக்லி இல்லாட்டி எனி டேட்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் வந்து நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரோ நான் வந்து குதிரைமுக்கா ட்ரெக்கு பண்ணிட்டேன் ப்ரோ, வேறு எதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா கூட அது நெட்ட ஆன்சர் இருக்குது. நம்ம சேனல் மூலமாக நம்ம வந்து குதிரைமுக்கா ட்ரெக் இல்லாமல் குமர பார்வதா ட்ரெக்கு, அப்புறம் தூத் சாகர் வாட்டர் ஃபால்ஸ் ட்ரெக்கு, அப்புறம் கோகர்ணா பீச் ட்ரெக்கு, கொடச்சாத்ரி ட்ரெக்கு, பந்தேஜி ட்ரெக்கு, உத்திரி பேட்டா ட்ரெக்கு, அப்புறம் வந்து குந்தி பேட்டா ட்ரெக், அண்ட் ஃபைனலாக ஸ்கந்தகிரி சன்ரைஸ் ட்ரெக்கும் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும். இதில் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ட்ரெக்ஸ் நீங்கள் எதாவது ஆர்கனைஸ் பண்ணி தரணும்னு கேட்டால் கூட நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த குதிரைமுக்கா ஈவெண்ட் பற்றி ஒரு சின்ன ஒரு இன்சைட் மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நம்ம August 6th மீட் பண்ணலாம். ஸோ August 6th வந்து என் கூட ட்ராவல் பண்ண முடியாதவங்க வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வந்து என் கூட வந்து விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குதிரைமுக்கா ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து நைட் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. பஸ்ஸில் 320 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி பாலகல்ன்ற டவுனுக்கு போய் ஏர்லி மார்னிங் பஸ்ஸு ரீச் ஆகிடும். பஸ்ஸில் இறங்கின உடனே நம்ம ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ்லாம் ட்ரெக் பர்மிஷனுக்காக கொடுக்கணும். ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நம்ம ஜீப்பில் ஆஃப் ரோட் டிரைவ் பண்ணி நம்ம ஹோம் ஸ்டே இருக்கிற முள்ளோடின்ற வில்லேஜுக்கு போயிடுவோம். இந்த 7 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரோட் ரைடு செம்ம சீனிக்காக இருக்கும். எங்கே பார்த்தாலும் செம க்ரீனரியாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ மான்சூன் சீசன் நடந்துட்டு இருக்கனால வியூலாம் செம அல்டிமேட்டாக இருக்கும். கிளைமேட்டும் நல்ல சில்லுன்னு சூப்பராக இருக்கும். குதிரைமுக்கா ட்ரெக் பண்ண மான்சூன் சீசன் வேறு லெவலில் இருக்கும். வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க கைஸ். குதிரைமுக்கா ட்ரெக்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன, ட்ரெக் பண்ண என்னென்ன தேவை, அப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, அப்புறம் நீங்கள் தனியாக ட்ரெக் பண்ணணும்னா என்ன ப்ராசஸ்ன்னு வீடியோவில் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் ட்ரோன் ஷாட்டில் பார்க்குற இடம் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோம் ஸ்டே. ஹோம் ஸ்டே இருக்கிற இடமே செமையாக இருக்கும். ஜீப்பு கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடும்.
ஸோ நமக்கு ரூம் இல்லைனா கேம்பிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. வந்த உடனே லக்கேஜ்லாம் ரூமில் வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் இங்கேயே சர்வ் பண்ணிவிடுவாங்க. லஞ்ச் வந்து பேக்டு லஞ்ச் தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை கேரி பண்ணி மேலே மலை மேலே எடுத்துகிட்டு போய் உச்சியில் போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ட்ரெக்கு ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி ஒரு 10 minutes வார்ம் அப் செஷன் நடக்கும். அந்த வார்ம் அப் செஷன் நடந்து முடிஞ்ச உடனே வந்து ட்ரெக்கை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து ப்ரீஃப் பண்ணிவிடுவாங்க. தேவையான இன்ஃபர்மேஷன் டவுட்ஸ் என்ன இருந்தாலும் நீங்கள் அந்த செஷனில் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற பிளேஸ் தான் குதிரைமுக்க ட்ரெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இது ஆக்சுவலாக. இங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம பேக்கெல்லாம் செக் பண்ணுவாங்க. இங்கேருந்து கரெக்டாக 11 kilometers ட்ரெக் டிஸ்டன்ஸ் குதிரைமுக்க பீக்குக்கு. ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 22 kilometers. நல்லா அடர்ந்த காட்டுக்குள்ளே ட்ரெக் பண்ணுற மாதிரி செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். போகிற வழியில் ஒரு 15 வாட்டர் கிராசிங் இருக்கும். ஸோ அது வந்து இன்னும் நம்ம ட்ரெக்கை வந்து என்ஜாயபிளாக மாற்றிடும். நம்ம ட்ரெக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் ஆஃபீஸர்ஸ்லாம் செம்ம ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. சின்ன பிளாஸ்டிக் கூட எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க. பிஸ்கெட் பேக்கெட் இருந்தால் கூட அதை டிஃபன் பாக்ஸில் போட்டு தான் எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. பிளாஸ்டிக் எதுவுமே அலௌடே கிடையாது. அதையும் மீறி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அவங்க போடுற ஃபைனு உங்களால் தாங்கவே முடியாது. செம்ம ஸ்ட்ரிக்ட் அதை பார்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ தான் வந்து இந்த நேச்சரை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். வாட்டர் பாட்டில் கொண்டு போகலாம், பட் அது கவுண்டடு. ஸோ நீங்கள் என்ன கொண்டு போகிறீங்களோ அதை அப்படியே ரிட்டர்ன் கொண்டு வந்துடணும். சிகரெட் அண்ட் ஆல்கஹால் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். குதிரைமுகான்றது பார்த்தீங்கன்னா கன்னட வார்த்தை, மீனிங் என்னென்னா குதிரை முகம். இந்த பீக்கை சம் ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா குதிரை மூஞ்சி மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இது வந்து குதிரை முக்கான்னு பேர் வச்சுருக்கிறாங்க. ட்ரெக்கிங் ஷூன்றது வந்து ரொம்ப மஸ்டான ஒரு விஷயம் குதிரைமுக்கா ட்ரெக்கில். நீங்கள் ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்லிப் ஆகிறது நிச்சயம். அது நல்ல ட்ரெக்கிங் ஷூஸாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ட்ரெக்கோட 2வது ஸ்ட்ரீமு. இப்போ எக்ஸாக்டாக நான் 1 kilometer ட்ரெக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னும் 10 kilometers பாக்கி இருக்குது. ட்ரீயில் வந்து டிஸ்டன்ஸ்லாம் அங்கங்கே மார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த தண்ணி செம்ம பியூர் வாட்டருங்க. ஸோ தண்ணி காலியாச்சுன்னா மொத்தம் 15 வாட்டர் கிராசிங் இருக்குது இது மாதிரி இந்த ரூட்டு ஃபுல்லாக. ஸோ போகிற வழியில் ஃபில் பண்ணி குடிச்சிக்கலாம். மூலிகை தன்மையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. செம்ம பியூராகவும் சில்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது தண்ணி. ஸோ கைஸ், இந்த ட்ரெக்கு ஃபுல்லாகவே நிறைய அட்டைப்பூச்சி இருக்கும். ஸோ ட்ரெக்கு ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து ஓடமாஸ் வந்து என் கால் முட்டி வரைக்கும் நல்லா தடவிட்டு போயிட்டேன். ஸோ வந்து இந்த அட்டைப்பூச்சி ஏறுறது வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஸோ டெட்டால் இருந்தாலும் நம்ம பாட்டில் சின்ன பாட்டில் எடுத்துகிட்டு போனால் அது வந்து ஷூ மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னாக்கா அந்த பூச்சி வந்து ஷூ வழியாக ஏறுறது கம்மியாகும். அப்புறம் சால்ட் இருந்தாலும் எடுத்துகிட்டு போனால் அட்டைப்பூச்சி மேலே வச்சிங்கன்னா அந்த சால்ட் பட்டவுடனே அது வந்து கடிக்கிறதை விட்டுட்டு கீழே விழுந்துடும். ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கண்டிப்பாக ஈரமாயிடும். ஏன்னா அந்த வாட்டர் கிராசிங்லாம் இருக்கிறனால ட்ரெக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம கால்லாம் வெட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு பேர் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் வச்சுக்கிறது நல்லது. இந்த ஸ்ட்ரீம் கிராஸ் பண்ணும்போது வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரியும், அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு மவுண்டனோட ஸ்லோப்பில் நடக்கிற மாதிரியும், இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு ஓப்பன் கிராஸ்லேண்டில் நடக்கிற மாதிரியும் வந்து இந்த டெரெயின் வந்து கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வந்து வேறு லெவலாக இருக்கும். அது இந்த மான்சூன் சீசனில் வந்து சான்ஸே இல்லாத மாதிரி இருக்கும். சம்ம டைம்ல வந்து இந்த ட்ரெக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஸோ கைஸ், இந்த ட்ரெக்குக்கு வந்து நான் குரூப்பாக தான் வந்திருக்கேன். நம்ம குரூப்பில் மொத்தம் 25 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. முன்னாடி லோக்கல் கைடு போயிட்டு இருப்பாரு, பின்னாடி வந்து நானும் ட்ரெக் லீடும் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மெத்தட் வந்து எதனால்னா கூட வந்திருக்கவங்க யாரும் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ரூட்டில் வந்து ட்ரெக் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் சோலோவாக வந்தாலும் சரி இல்லை குரூப்பாக வந்தாலும் சரி, இங்கே வந்து குதிரைமுக்கால் வந்து லோக்கல் கைடை ஹையர் பண்ணுன்றது வந்து ஒரு கம்பல்சரியான விஷயம். அது வந்து குதிரைமுக்காவோட ரூல்ஸும்.
வந்து குதிரைமுகா பீக்கை ரீச் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெக் ரூட்டில் மொத்தம் மூணு ஸ்லோப்ஸ் கிளைம் பண்ணணும். ஸ்லோப்ஸ்னாக்க கொஞ்சம் ஏற்றம் ஏறணும். இது மாதிரி வந்து மூணு ஏற்றங்கள் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணால் தான் வந்து நம்ம அஃபிஷியலாக வந்து குதிரைமுகா பீக்கை ரீச் பண்ணுன்றது. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் ஒண்டிமாரா. இந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா குதிரைமுகா ட்ரெக்கோட 50% வந்து நம்ம அஃபிஷியலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ இங்கே கொஞ்ச நேரம் நின்று நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம். ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு கூட போகலாம். இந்த மலைகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த லைன் மாதிரி ஒன்று போது தான் வந்து ட்ரெக் ரூட்டு. ஸோ அந்த ரூட்டில் அப்படியே வந்து அப்படியே வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து இப்படியே மேலே வந்து ட்ரெக் வந்து வேறு லெவல் ட்ரெக்கு கைஸ். இது வந்து நீங்கள் மான்சூன் சீசனில் பண்ணியே ஆகணும், மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இன்னும் நம்ம மேலே போக வேண்டிய இடம் இருக்குது கைஸ். எதுக்கு மாஸ்க் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஒரு தடவை ட்ராவல் பண்ணும்போது தான் எனக்கு கோவிட் வந்தது. ஸோ அதனால் ஒரு சேஃப்டி ரீசனுக்காக தான் மாஸ்க் போட்டு ட்ரெக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் கொரோனால என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ. ஸோ அந்த தப்பு திரும்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மாஸ்க் போட்டு ட்ரெக் பண்ணிருக்கேன். ஓகே, நீங்களும் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிருப்போம். போகிற இடத்துலலாம் நல்லா வியூஸ்லாம் பார்த்துட்ருப்போம். டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த வியூஸை தான் பார்ப்போம். அந்த வியூக்கே போனால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த குதிரைமுகா. வேறு லெவல் வியூ கைஸ். ட்ரெக்கோட 75% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ட்ரெக்குக்கு வந்து நீங்கள் வந்து கைடு ஹையர் பண்ணி தான் வந்தாகணும். ஸோ கைடுக்கு வந்து 400 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் ட்ரெக்கோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் ஒரு ஆளுக்கு. ட்ரெக் அப்போ நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் போட போகிற ஷூக்குள்ளே வந்து ஆங்கிள் சாக்ஸ் போடாதீங்க. ஆங்கிள் சாக்ஸ் போட்டிங்கனாக்கா ஈஸியாக லீச் வந்து உள்ளே ஏறிடும். லென்த்தான சாக்ஸ் போடுங்க. லென்த்தான சாக்ஸ் போட்டு நீங்கள் போட்டிருக்க பேண்ட்டை வந்து அந்த சாக்ஸ்க்குள்ளே டக் பண்ணிட்டீங்கன்னா லீச் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ வந்து இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் 8:30 ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:00 ஆகுது. என் பேக்ரவுண்டில் தெரிகிற பீக் ஏறுனா தான் நம்ம ட்ரெக்கு கரெக்டாக கம்ப்ளீட் ஆகுது அஃபிஷியலாக. இது மான்சூன் ட்ரெக்குன்றனால எப்போயுமே ரெயின் இருக்கும் கைஸ். ஸோ வந்து ரெயின் கோட்டை மறக்காதீங்க. குதிரைமுகா பீக் ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம ட்ரெக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இருக்கிற ஆல்டிடியூடு பார்த்தீங்கன்னா 1894 மீட்டர். அதாவது சீ லெவல்லேருந்து 6214 அடி உயரத்தில் இருக்கும். செமையாக காத்தடிக்கும். மிஸ்ட் இல்லைனா வியூ இன்னும் சூப்பராக இருக்கும் கைஸ். இங்கே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம பேக்டு லஞ்செல்லாம் இங்கே சாப்பிட்டுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். திரும்ப நம்ம ரிட்டர்ன் ட்ரெக் பண்ணி நம்ம ஹோம் ஸ்டேக்கு ரீச் ஆக ஈவினிங் 6:30 ஆகிடுச்சு. நைட்டு டின்னர் பண்ணிவிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து நெக்ஸ்ட்டு மார்னிங் சோமாவதி வாட்டர் ஃபால்ஸ் விசிட் பண்ணோம். அப்படியே பஸ்ஸில் சண்டே நைட்டு பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். குதிரைமுகா ட்ரெக்கு நீங்கள் ஓனாக பண்ணணும்னு பிளான் இருந்தால் பெங்களூர்லேருந்து ஹொரநாடுக்கு பஸ் எடுக்கணும். ஸோ லாஸ்ட் ஸ்டாப் முன்னாடி கலாசான்ற ஒரு டவுனில் நீங்கள் இறங்கிட்டோம். கலாசாலேருந்து குதிரைமுகா பார்த்தீங்கன்னா வெறும் 12 கிலோமீட்டர்ஸ் தான்.
கலாசா வந்து கொஞ்சம் பெரிய டவுனு, நிறைய ஹோட்டல்ஸு, ரூம்ஸு, ஹோம் ஸ்டேஷன்ட்டு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு லோக்கலில் ட்ரெக் ஆர்கனைசர்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ட்ரெக்கை பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏன் கூட ட்ரெக் பண்ணணும்னு பிளான் இருந்ததுன்னா, என்னோடய இன்ஸ்டா ஐடி அத்தன்டிக் அவுட்டோர் _S இந்த ஐடியில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா 8098686972 இந்த நம்பர்லையும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம போக போகிற ட்ரெக்கோட டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா August 6-8. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் கணேஷ்.